இது வந்து ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி தான் சார். ஒரு கல்யாணத்துக்கு அலைமகள் மலைமகள் கலைமகளுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப குழந்தைங்க வந்து இதை நம்ம எல்லாரும் எல்லா தெய்வங்களும் நம்ம எல்லா தெய்வங்களும் நமக்கு இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ண லீலாவை ஃபுல்லா டெபிக் பண்ணி காமிச்சிருக்கோம். சோ கிருஷ்ணரோட கம்ப்ளீட் வரலாறு, அவர் பிறந்ததுல இருந்து இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த குட்டி குட்டி இது வச்சிருக்கோம். இது வந்து நம்மளோட பாரம்பரிய இது. இப்ப இருக்கு வணக்கம் மகளே, கல்விபுரம் சேனல் சார்பாக உங்களை மீண்டும் சந்திப்பது நாம் உங்கள் அன்பன் அன்பன் பாலாஜி. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் புரட்டாசியில் வந்து நவராத்திரி வந்து என்றைக்குமே நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்படி நவராத்திரி அப்படின்னா எல்லாருமே ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா கொலு வைக்கிறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய கோயிலில் பார்த்துருப்போம், நிறைய வீடுகளையும் அவர் இது பண்ணுறாங்க. அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு நவராத்திரி ஸ்பெஷலில் கொலுப்பா கொலு வச்சு நீங்கள் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் சீதா. நான் வந்து ஸ்கூலில் அகாடமிக் கோஆர்டினேட்டராக இருக்கேன், லக்ஷ்மி ஸ்கூலில். இது எங்கள் வீட்டு கொலு, நம்ம வீட்டு கொலுன்னே சொல்லலாம். இது வந்து நாங்கள் 13வது வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்களை வந்து எப்படி பத்திரமாக எடுத்து வச்சு ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு அந்த ஒரு கேள்வி தான் எடுத்தோன்னே முதல்ல தோணுச்சு. கண்டிப்பா சார், இது வந்து ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி தான் சார். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம என்ன விஷயம்லாம் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி எத்தனை பேரை கூப்பிட போறோம், என்னெல்லாம் பண்ண போறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து நாங்க குடும்பமாவே செய்யறோம் எல்லாரும் சேர்ந்து தனிப்பட்ட ஒரு. இது வந்து 13வது வருஷம். சும்மா இது எப்படி என்ன மாதிரி இன்ஸ்பிரேஷன், சின்ன பிள்ளைல நம்ம நிறைய வீட்டுல போய் பார்ப்போம், பார்ப்போம். அப்ப அப்ப இருந்தே ஒரு ஆசை, ஏன் நம்மளும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா இது வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நம்ம பண்ண முடியாது, அது நிறைய மைண்ட்லயே இருந்தது. நான் வந்து டிவிஎஸ் ஸ்கூல்ல வேலை பார்க்குறேன். அங்க கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அங்க வந்து கொலு நவராத்திரிலாம் ரொம்ப, நம்மளோட எல்லா விசேஷங்களுமே நாங்க சிறப்பாக ஸ்கூல்ல கொண்டாடுவோம். ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதோட என்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட சப்போர்ட்னால இது வெற்றிகரமா 13வது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு எல்லாத்தையுமே அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதான் நாங்க நினைக்கிறோம். என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்ப குழந்தைங்களுக்கு அது இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட கலாச்சாரம் பத்தி நிறைய தெரியல. அப்ப அவங்க எல்லாம் வந்து இங்க பார்க்கல இதை தெரிஞ்சுக்கிறாங்க, இது என்ன ஒவ்வொருத்தரோட இது என்ன, இது எதனால பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அது மொதது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த 9 நாளும் நம்ம நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்த்துக்கிறோம், ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறோம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைபே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் சொல்லுவாங்க. கண்டிப்பா அது 9 நாட்கள் என்னன்னா, மொதல் 3 நாட்கள் வந்து பார்வதி தேவிக்கு, ரெண்டு அடுத்து வர்ற 3 நாட்கள் வந்து லக்ஷ்மிக்கு, கடைசியா வர்ற 3 நாட்கள் சரஸ்வதிக்கு. அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையோட நிறைவாகும். அதுதான். அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, மகிஷாசுரன் நல்லா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் நிறைய சிவன்கிட்ட ரொம்ப வரம் வேண்டி ஒரு நல்ல தவம் பண்ணி அவன் நிறைய வரத்தை வாங்கிட்டு தேவர்களை ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தி, அப்போ அவங்க எல்லாரும் போய் என்ன பண்ணுறதுன்னு ஒன்று அவங்க வந்து சக்திக்கு இதை கொடுத்து 9 நாள் அவனோட போராட்டி 10வது நாள் விஜயதசமியாக நம்ம கொண்டாடுறோம். அதனால தான் 9 நாளும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இதாக அலைமகள் மலைமகள் கலைமகளுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப குழந்தைங்க வந்து இதை நம்ம சயின்ஸோடய ரிலேட் பண்ணி நம்ம சொல்லலாம். என்ன சயின்ஸோட எப்படி? கண்டிப்பா. இப்ப வந்து சீசன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா, நமக்கு கரெக்டா சம்மர் முடிச்சு
ரெய்னி சீசன் ஆரம்பிக்கிறது தான் புரட்டாசி மாதம். அப்போ அவ்வளோ ஒரு நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியா வந்து என்ன டெம்பரேட் நம்ம ஜோனில் இருக்குன்னு. அப்போ நம்ம வந்து ஒரு வெப்ப நாடு சாதாரணமாகவே. அப்போ அந்த வெப்பத்திலிருந்து நம்ம வந்து இம்மிடியேட்டாக மழைக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும்போது நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த நோய்கள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்காக நம்மளோட முன்னோர்கள் அழகாக நம்மளோட உணவு பழக்கங்களை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த புரட்டாசி மாசத்தை வந்து ரொம்ப தெய்வத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம சாதாரணமா சொன்னா கேட்க மாட்டோம் இல்லையா. புரட்டாசி மாசம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்ப ஏன் அப்ப நம்ம இம்யூனை வந்து நல்ல இது பண்ணிக்கணுங்கிறதுக்காக நல்ல புரோட்டீன் எடுத்துக்கணும் நல்ல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பழக்கத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக்காவே அந்த 9 நாட்களும் பாத்தீங்கன்னா நம்ம வீடை நல்ல இது பண்ணி சாதாரணமா கொலு வைக்காதவங்க கூட வீட்டில் வந்து ரொம்ப இதாகப்படும். அப்போ அந்த வீட்டையும் நம்ம தூய்மையாக வச்சு நல்ல வந்து சத்தான ஆகாரங்களை நம்ம சாப்பிடும் போது இந்த புரட்டாசி மாதத்தை நம்ம உடம்ப நல்லா தயார் பண்ணிக்கிறோம் அடுத்து வர்ற சீசனுக்கு. இது சயின்டிஃபிக்கான ரீசன். ஸோ இதில் 3 விதமாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஒன்று தெய்வம் கடவுள் பக்தி, அது ஒன்று. சயின்டிஃபிக்காக நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு. 3வது சொந்தங்களை பார்த்து மகிழ்கிறதுக்கு. இந்த 3ம் தான் இந்த கொலுவோட முக்கியமான அம்சம். விசேஷம் அப்போ குழந்தைங்களுக்கு வளைகாப்புனா என்ன, இங்கே யாரெல்லாம் வருவாங்க, என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க, அதை இதை காட்டி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு. அது ஒரு இது. அடுத்து இப்போ அடுத்த படியில் பார்த்தீங்கன்னா செட்டியாரும் அவங்களோட செட்டியார் அம்மாவும் இருக்காங்க. அப்போ இதை நம்மளோட பாரம்பரியம் நமக்கு என்னெல்லாம் இருக்குது, நம்ம என்ன விதமான பிஸ்னஸ்லாம் நம்ம பண்ணுறோம், என்ன மாதிரியான அதாவது பணத்தோட முக்கியத்துவம் நிறைய விஷயங்களும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது மாயா பஜார்னு சொல்லுவோம், அதாவது கடோத்கஜன் இருக்காங்க, பசங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய சாப்பிடுவாரு பீமனோட பையன் சொல்லிட்டு. அப்போ அந்த கதையை நம்ம ரிலேட் பண்ணி இதில் சொல்லி கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அம்மன், நான் இது வந்து நம்மளே வந்து 9 நாளும் நம்ம நமக்கு தேவையான அலங்காரம் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இங்கே வந்து நம்மளோட தேச தலைவர்கள், இங்கே வந்து நம்ம கடவுள்களை மட்டும் பற்றி பேசாமல் நம்ம தேசத்தோட சிறப்பு, நம்ம தலைவர்கள் யார் யார், நமக்காக அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த வரலாறையும் நம்ம இங்கே கொண்டு வரோம். சயின்ஸுன்னு வரும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா சந்திராயன், நம்ம போன வருஷம் பசங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதையும் அப்துல் கலாமை சொல்லும் போது நம்ம வந்து நம்மளோட இதெல்லாம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால சந்திராயன் 3 நம்ம டிஸ்பிளே பண்ணி இதில் வச்சுருக்கோம். சிறப்பே வந்து அந்த இது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம அதை சொல்லி கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அத்தி வரதர். இப்ப நீங்க காஞ்சிபுரத்துல வரதராஜர் வந்து அங்க இருக்கிற மகாமக குளத்துல இருப்பாங்க, அவரை வந்து அத்தி மரத்துல பண்ணியிருப்பாங்க. சோ 40 வருஷத்துக்கு ஒருக்கதான் அவரை எடுத்து மக்கள் இப்ப ரீசெண்டா கொரோனா டைமுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் அத்தி மரம் அந்த சிலைய. அந்த சிலை அந்த உள்ள இருக்கிற அந்த குளத்துக்குள்ள இருக்கிற வரதர் வந்து அத்தி மரத்தால தண்ணிக்குள்ளே இருக்கும், ஒன்னும் ஆகாது. அதனாலதான் அவருக்கு பேரு அத்தி வரதர். அப்ப எதுக்குன்னா அவர் வந்து அங்க உள்ள குளத்துல வந்து சயன குளத்துல இருப்பாரு, உள்ள வந்து ஒரு மூலவர் வந்து இந்த நின்று குளத்துல இருப்பாரு. சோ அதை ரெண்டையும் டெபிக் பண்ணி காமிச்சிருக்கோம். மேல இருக்கிறவர் பாத்தீங்கன்னா பெருமாளோட உப்பிலியப்பன் அவதாரம், அவர் அங்க இருக்கிறாரு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஆண்டாள். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள், மேலே பாபா இருக்கிறாங்க, பிள்ளையார் பெருமாள் இருக்கிறாரு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதம் நமக்கு நல்லா தெரியும் அவருக்கு ரொம்ப சிறந்த பூஜைகள் எல்லாம் அவரை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம். அடுத்து வந்து அங்கே சரபேஸ்வரர் இருக்காங்க,
அதுக்கு கீழே வந்து பிரதோஷம் சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து எல்லா தேவர்களும் அங்க சுத்தி, சிவனை சுத்தி பாத்தீங்கன்னா நாரதர்ல இருந்து பிள்ளையார்ல இருந்து பிரம்மர்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க. சோ அதனாலதான் நீங்க பிரதோஷம் பாத்தீங்கன்னா சிவன் கோயில்ல ரொம்ப கூட்டம் இருக்கும். ஏன்னா நீங்க எந்த கோயிலுக்குமே போகல, பிரதோஷம் அன்னைக்கு போனீங்கன்னா இவங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனாலதான் பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம்னு சொல்றது. சோ அது அங்க பிக் பண்ணி காமிச்சிருக்கோம். அது சோட்டானிக்கரை பகவதி அம்மன். பகவதி அம்மன் கரெக்ட், சோட்டானிக்கரை பகவ. இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த குட்டி குட்டி இது வச்சிருக்கோம். இது வந்து நம்மளோட பாரம்பரிய, இது இப்ப இருக்கிற மாடர்ன் கிச்சன்ல எல்லாம் நம்ம வேற மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து இந்த முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது பாரம்பரியம், அம்பிக்கல் உரல், அந்த பணியாரம் வைக்கிற சட்டி, அந்த பானை அடுக்கு பானை, இந்த கதை கூட நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். காக்கா கல்லு போட்டு அந்த அதையும் டெபெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த முதல் படியிலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தேச தலைவர்களுக்கு மத்தியில இந்த மதங்களை கடந்த ஒரு குருன்ற மாதிரி அப்துல் இயேசுநாதர் இருக்காரு. எல்லாரும் எல்லா தெய்வங்களும் நம்ம எல்லா தெய்வங்களும் நமக்கு சொல்லி கொடுக்கறது அன்புதான். கண்டிப்பா சோ அன்பதான் நம்ம டெபெக்ட் பண்ணிருக்கோம். இல்லை இது வரைக்கும் பார்த்த குழந்தை வந்து எனக்கு இது ரொம்ப புதுமையாக தான் இருக்கு. மேம் சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாகவே இருக்கு. இதுல இருந்து அப்படியே போயிடலாம். இதுல இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரக பிரவேச விசேஷம் நடந்துட்டு இருக்கு. ஒரு வீடு, அப்ப அந்த வீடுன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க, யாரெல்லாம் உறவினர்கள்லாம் வருவாங்க, கூட்டிட்டு வந்து பூஜை பண்றது. சோ அதை டெபிக் பண்ணி காமிச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம மதுரையோட சிறப்பு கள்ளழகர் இருக்காரு. சோ இந்த வருஷம் தான் இவர் வந்திருக்கிறாரு. சோ இந்த வருஷம் நியூ அரைவல்ல இவரும் இது வரைக்கும் 13 வருஷம் பண்ண ஒரு சிறப்புல வந்து இந்த இடம் வந்து கள்ளழகரே வந்திருக்காரு. கள்ளழகரே வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முத படியில வந்து கல்யாண வைபவத்தை நம்ம வந்து டிபிக் பண்ணி காமிச்சிருக்கோம். ஒரு மாப்பிள்ள பொண்ணு, அவங்க ஐயர் வந்து சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணுவாங்க, அம்மி மிதிக்கிறது, அருந்ததி பாக்குறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் இதுல டெபிக் பண்ணி காமிச்சிருக்கோம். பக்கத்துல பாத்தீங்கன்னா மரப்பாட்சி பொம்மை வச்சிருக்கோம். இதுதான் நம்ம பாரம்பரிய, முதல்ல முத முதல்ல கொலுல எல்லாம் மரப்பாட்சி பொம்மையில தான் கொலு வைப்பாங்க. சோ எல்லா சிலையும் இல்ல இல்ல அது வந்து கண்டிப்பா அது இருக்கணும்ங்கிறது ஒரு ஐதீகம். சோ அதனால நம்ம அதையும் வச்சு காமிச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ண லீலாவை ஃபுல்லா டெபிக் பண்ணி காமிச்சிருக்கோம். சோ கிருஷ்ணரோட கம்ப்ளீட் வரலாறு, அவர் பிறந்ததுல இருந்து கரெக்டா அவர் பிறந்ததுல இருந்து அவர் வளர்ந்து அந்த பெரிய பருவம் எழுதுற வரைக்கும் அதை கம்ப்ளீட்டா அதை ஃபுல்லா டெபிக் பண்ணி காமிச்சிருக்கோம். அப்புறம் இங்க ஃபுல்லா எல்லா அம்மனும் இருக்கிறாங்க. தசாவதாரத்தை டெபிக் பண்ணி காமிச்சிருக்கோம். அடுத்ததுல 10 அவதாரங்களை பாக்குறீங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கிரிவலம், சிவனோட திருவண்ணாமலையை வந்து டிபிக் பண்ணி காமிச்சிருக்கோம். அந்த மலை, அந்த மலை அது சுத்தி ஃபுல்லா லிங்கங்கள் இருக்கிறது, மக்கள் வழிபடுற மாதிரி. அதுக்கு மேல சிவன் பார்வதி அவங்க குடும்பத்தோட இருக்கிறாங்க. கிருஷ்ணன் வச்சு டிபிக் பண்ணி காமிச்சிருக்கோம், வெண்ணெய் எடுத்து சாப்பிடுற மாதிரி. அப்புறம் நம்மளோட தமிழ் கடவுள் முருகன் இருக்காரு. இது கருப்பசாமி, கருப்பசாமி நம்மளோட காவல் தெய்வம். சூப்பர்மா. அது அந்த கிருஷ்ணன் சிலமா, இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த அரக்கி கிட்ட கூட அந்த முதல்ல இருந்த அந்த இது, அதை மட்டும் டெபிக் பண்ணிக்கலாம். சூப்பர்மா.